வணக்கம். இன்றைய பாடல்ல வந்து நம்ம பார்க்க போற பகுதி வந்து நற்றிணை பாடல். இந்த பாடல் வந்து எழுதியவர் போதனார் என்ற ஒரு பாடல்வர். இந்த பாடல் தொடங்குகின்ற பாடல் அடி வந்து சிறு மதுகைகள் என்று தொடங்குகிறது. இந்த பாடலை பற்றி விரிவான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த பகுதி வந்து போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் மற்றும் 11ஆம் வகுப்பு தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கும் பயன்படும். என்னுடைய குறிப்புகள் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பாடலோட பொருளும் கொடுத்துருக்கு. அப்புறம் செல்வம் வறுமை என்பது பாடலுடைய முக்கியமான மையப்பகுதி. வறுமையிலும் வன்மையல் என்ற பொருள் அமைந்த பாடல் இது. அதாவது ரொம்ப கஷ்ட காலத்துல கூட ரொம்ப மன வலிமையோடு அவள் இருந்தாள் என்பதை சொல்லுகிறது. ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகை இலை என்பது சிறந்த பாடலடிகளாக நான் குறிப்பிடுகின்ற பகுதி இது. இது வந்து விளக்கத்தை பார்க்கலாம். இந்த பாடல் பகுதி வந்து நச்சினில என்ற சங்க இலக்கிய பாடல்கள் ஒன்றது. நச்சினி நல்ல குறுந்தொகை என்று தொடங்குகின்ற ஒரு பாடல்னு சொல்லியிருக்கேன். நாலு வரி அமைந்த எட்டு தொகை நூல்களில் ஒன்று இது. இந்த நட்டினை குறிப்பு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்கள். அதாவது வாழ்க்கையவே வந்து காயின் என்று சொல்லப்படுகின்ற நாணயமாக நீங்கள் நினைச்சிங்கன்னா ஒரு பக்கம் வளமை என்ற செல்வம் இருக்கும், மற்றொரு பக்கம் வறுமை என்பது இருக்கும். எனவே வறுமையிலும் கூட நம்ம சிறப்பாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துவது எது? கல்வி தான். இது வந்து பொதுவாக நம்ம கஷ்டத்துல நல்லா இருக்கலாம் நினைக்கிறது வந்து இயல்பாக சிலருக்கு வரும். இருந்தாலும் இந்த பகுதியில் வருகின்ற தலைவி எப்படிப்பட்டவள்னா ரொம்ப செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஒரு பெண். அவள் இப்போ வந்து கணவன் வீட்டில் ரொம்ப மிக வறுமையில் வாழ்றா. அப்போ வந்து அவள் வாழ்கின்ற காட்சியை வந்து பார்க்கிற அவளை வளர்த்த செவிலித்தாய் அவளுடைய பெற்றவளாகி நற்றாளுக்கு நற்றாய்க போய் சொல்லுகின்ற காட்சி பகுதி தான் இது. எனவே எப்படித்தான் இவ்வளவு மாறினாவ ரொம்ப வசதியா இருந்தவ திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டாலே எவ்வாறு என்று அவள் வியந்து போட்டுகின்ற பகுதி தான் உங்களுக்கு பாடப்பகுதி. இந்த நச்சினியில வந்து ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. எட்டு தொகை நூல் முதலாவதாக வைத்து பாடப்படுது. நச்சினியே நல்ல குறுந்தொகை என்று தொடங்கும். நச்சினியில இருந்தா இது ஆரம்பிக்கும். எனவே நல்ல திணை என்ற அடைமொழிகளால் போற்றப்படுகின்ற சிறப்பை உடையது இது. அடைமொழினா அதுக்காக சொல்லப்படிய சிறப்பு பகுதி தான் இதை. நச்சினின்னா நல்ல திணையில் அமைந்த பாடல். நல்ல என்று சொன்னாலே எதுக்கு நல்ல சிறப்புன்னு அர்த்தத்துல அமைக்கப்பட்ட பாடல் பகுதி. எனவே இது 400 பாடல்களை கொண்டு இந்த நூல். இதனுடைய சிற்றலை பேரலை சொன்னா வரிகளே வந்து 9 அடிகள் வரைக்கும் எழுதலாம். பேர் இல்லைன்னு சொன்னா 12 அடிகள் வரைக்கும் எழுதலாம். குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் 4 8 இது வந்து நட்டினிக்கு 9 to 12. இதை தொகுத்தவர் வந்து பாடல்கள் தனித்தனி பாடல்களாக நிறைய புலவர் பாடிப்பாங்க. அதை எல்லாம் தொகுத்து ஒரு மன்னன் போட்டிருக்கான். அவர் வந்து பன்னாடு இருந்த பாண்டியன் மாறன் எழுதி அது பிறகு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் தனியாக இந்த நூல்காக பாடியவர். பிறகு சங்க கால புலவர்கள் ஒருவராக போதனார் என்பவர் எழுதியதான் இந்த பாடல். இவர் நற்றினை 150 to 110 பாடலை மட்டும்தான் பாடியிருக்கார். அதனாலதான் வந்து இது சிறப்பான பகுதியாக. அவர் வந்து நிறைய பாடலாம் இல்லை. பிறகு நற்றினுடைய பேர் இல்லை வந்து 12 நம்ம சொன்னா கூட இவருடைய எழுதியிருக்க இந்த பாடல் 13 அடிகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அவருடைய சிறப்பு கருதி இந்த பாடலை நற்றினில அமைத்திருக்காங்க. இப்போ இந்த பாடல் பகுதியினுடைய திணை என்னன்னா பாலை திணை. உங்களுக்கு ஏற்கனவே 5 திணைகள் இருக்குல்ல, குறிஞ்சி முல்லை மருதம் நீதல் பாலைன்னு சொல்ற பாலை வந்து 5வது திணையாக சொல்லப்படுகிற இதுல வந்து அமைந்திருக்கிறது. துறைனா இது வந்து பின்புல சூழல்னு சொல்லுவோம். அந்த பாடல எழுந்து பின்புல சூழலை விளக்குவது தான் இந்த துறை. இப்போ வந்து மகளுடைய நிலையை பற்றி உரைத்தால் சொல்லுகின்றாள் அந்த தாய். எனவே துறை இந்த விளக்கம் என்ன மாதிரி சொல்ல போறா அப்படின்னு கேட்டா மகள் நிலை உரைத்தல் என்பது இந்த இடத்துல தலைவனோடு உடன் போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள். தலைவனோடு கூட போயிட்டான்னா கல்யாணம் முடிக்காம அவங்க ரெண்டும் சேர்ந்து இன்ப வாழ்க்கைக்காக போயிட்டாங்க. களவு முடிந்து கற்பு வாழ்க்கைக்கு போயிட்டாவ உடன் போகினாள். அவனோடு சேர்ந்து போனவள் அவள். ஆனால் எப்படிப்பட்டவள்? விளையாட்டு பருவம் மாறாதவள். இப்ப போய் பார்த்தா குடும்பம் நடத்துகிறா. இப்ப இல்லறம் நடத்துகின்ற பாகுன இந்த பகுதி அந்த தன்மையை நற்றாயிடம் சொல்லுகின்றாள் செவிலித்தாய். இதை வந்து அவள் மன மறுச்சி என்பதாக இந்த துறையை வந்து இன்னொரு பொருள் கூட சொல்லுவாங்க. எவ்வாறு அவளுடைய மன மாற்றம் நிகழ்ந்தது என்பதை வியந்து பாராட்டுகின்ற துறை இது. கூற்றினுடைய பொருளை சொல்லும் போது கூற்ற உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தலைவி இல்லற மாற்றம் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. இந்த பகுதியெல்லாம் நீங்க 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் சரி, முக்கியமாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த துறையோடு விளக்கத்தை சேர்ந்தே படிக்கணும். உங்களுக்கு நச்சினை என்பது பாடப்பகுதியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு சங்க இலக்கியம் இந்த தலைப்பில் உங்களுக்கு எல்லா பகுதியும் 18 நூல்களை பற்றிய குறிப்புகளும் எழுதணும். அவ்வாறு எழுதும்போது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பாடப்பகுதியவே நீங்கள் பொருள் விளக்கமாக எழுதி சான்றுகளோடு எழுதும்போது பெரிய கற்றை வினாவுக்கு இது பயனுடையதாக இருக்கும். நச்சினை பற்றிய குறிப்பு ஒரு பாடல் பகுதி. அவ்வாறுக்கு இங்கே வந்து கற்றை வினாவுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எனவே கூற்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவளுடைய இல்லறம் செவின்னு சொன்னால் தன்மையை புகழ்ந்து பாராட்டுகின்றாள் செவிலித்தாய். இங்கே கூற்றுடைய விளக்கத்தை அவங்க கொடுத்துட்றாங்க. திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கின்ற தலைவியை காண சென்று வந்த செவிலி நன்றாயிடம் மகள்
வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எவ்வாறு அவள் பெற்றாள் என்பதை வியந்து பாராட்டுகின்ற பகுதிதான் இது. உங்களுக்கு பாடல் சொல் பொருள் பிரசம் கலந்தன தேன் கலந்தது வெண் சுவை தீம்பால வெண்மையான இனிய பால் விரிகதிர் பொற்களத்து விரிந்த ஒளியுடைய பொற்களம் பளிச்சின் தெரியக்கூட பொன்மை தங்க கலச பாத்திரம் அது ஒரு கை ஏந்தி ஒரு கையில் ஏந்திய வண்ணம் புடைப்பின் சுற்று முனையில் சுற்றி இருக்கிறது பூந்தலை சிறு கோல் பூ பூக்களை தலையில் கொண்ட சிறிய கோல் கம்பு மென்மையா இருக்கு மேல பூவால் சுற்றி இருக்கிறது மேல்பகுதியை கொண்ட சிறு கோண கம்பு உன் என்று இதை குடி என்று ஓக்குபு புடைப்ப ஓங்கி அடிக்கிறார்கள் பூலாம் அடிச்சு என்ன வலிக்கவா போதும் ஏன் தென் நீர் முத்தறி பொன் சிலம்பு ஒலிப்ப தெளிந்த நீரின் முத்துப்பரல்கள் பரவலாக உள்ள பொன் சிலம்பானது ஒலிக்கும்படி ஒலிக்கிறது அப்படி சத்தம் கேட்கிறது தத்துற்றுனா பாய்ந்த ஓடிக்கொண்டிருக்கிறாள் அரியநரை கூந்தல் செம்முது செவிலியர் சிறிதாக நரைத்த கூந்தலை உடையவர்கள் செம்முது செவிலியர்னா சிறப்பான ரொம்ப முதுமையான செவிலித்தாயார்கள் அவ அளவுக்கு இவர்களால் ஓட முடியவில்லை பரிமெலிந்து ஒழிய நடையின் தளர்ந்து ஓட முடியாமல் பந்தர் ஓடின பந்தலுக்கு ஓடி அவள் பின்னாலே அவளும் அவர்களும் விரைவாக ஓடுகிறார்கள் விளையாட்டு விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறாள் ஓடி ஏவல் மறுக்கும் ஏவல்னா சாப்பிடுன்னு சொல்லுகிறாங்களே அந்த கட்டளையை மறுக்கிறாள் அவர்கள் கூறுவதை மறுக்கிறாள் சிறு விளையாட்டை விளையாடக்கூடிய பெண் இவள் அறிவும் ஒழுக்கம் யாண்டு உணர்ந்தனள் போல் அப்படின்னு சொன்னா இந்த அறிவையும் ஒழுக்கத்தையும் எங்கு அவள் கற்றுக்கொண்டாள் என்பதே அந்த செவிலித்தாய் கேட்கிறாள் கொண்ட கொழுநன் குடி வரன் உற்றன இப்ப கொண்ட கொழுநன் கொழுநன்னா கணவன் கொண்டன திருமணம் புரிந்து கொண்ட கணவன் குடினா குடும்பத்தில் உள்ள வரன் வறுமையை உற்றன உற்றதனால் வறுமை இப்ப அவனுக்கு ஏற்பட்டதனால் கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் உள்ளுதல்னா நினைத்தல்னு அர்த்தம் அவன் தந்தை கொடுத்த கொழுஞ்சோறு என்றால் செல்வமிக்க உணவை அவள் நினைத்து பார்ப்பதே இல்லை
ஒழுகு நீர் நுணங்கரல் போல, அண்டலை பண்ண வேண்டிய வரி இதுதான், ஓடுகின்ற நீரில் இருக்கின்ற நுணங்கு அரல் போல, மெல்லிய மணல் போல, பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலை, பொழுது மறுத்து ஒரு பொழுது உண்டு மறுபொழுது உண்ணாமல் அந்த வறுமையில் வாழுகின்றாள். அப்படிப்பட்ட வலிமை உடையவளாக, சிறிய வலிமை உடையவள் அதான் சிறு மதுகையலே, மதுகு என்றால் வலிமையை உடையவளே என்பதாக அவளை சொல்லுகின்ற வலிமையின இந்த இடத்துல பெருமிதமாக சொல்லுகின்ற பகுதி இது. பாடலின் பொருள் அங்க கொடுத்துருக்காங்களே, இதை மட்டும் எழுதுனா போதும். வீட்டில் தேன் கலந்து இனிய பால் உணவை ஒழிமிக்க பொருட்களை திட்டு செவிலியர் ஒரு கையில் ஏந்தி வருவர் நம் மகளை உண்ண வைப்பதற்காக, இன்னொரு கையில் பூச்சிட்டி மென்மையான சிறுகோலை வைத்திருப்பர் வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என செல்லமாக கோலால் அடித்து வேண்டுவர்.